வணக்கம். சத்தமாக பேசுமா? வணக்கம். எங்களுடைய ஏற்கனவே ஆன செயல்பாடுகள் என்ன, எப்படி இருந்தது, நாங்கள் இன்று நிலைநிறுத்துகின்ற இந்த எங்களுடைய கொள்கைகள் ஏற்கனவே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்த போது நாங்கள் அப்படியெல்லாம் இருந்தோமா, நாங்கள் அப்படியெல்லாம் செய்தோமா என்பதற்கான ஒரு சிறிய ஒரு விடய ஆதாரத்தை நான் இங்கே உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பன்னாட்டு பெண்கள் அமைப்பின் சார்பாக ஒரு பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு, பெண்கள் கவிஞர்களுக்கு, பெண் அறிஞர்களுக்கு, மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு, அப்படி பல்வேறு 13 துறைகளை சார்ந்த கல்வி, அரசியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் ஆராய்ச்சி துறை போன்ற பல்வேறு துறைகளில் 13 துறைகளை சார்ந்த பெண்களுக்கு நாங்கள் 13 விருதுகளை கொடுத்தோம். ஒவ்வொரு துறைக்கும் 13 விருதுகள் என்று 169 விருதுகளை கொடுத்தோம். அப்போது நாங்கள் அந்த 13 விருதுகளை எப்படி பகிர்ந்து அளித்தோம் என்றால், இப்போது நாங்கள் இந்த கட்சி துவங்கிய போது உங்களுக்கு இப்போது எங்களுடைய சகோதரி செங்குடி அவர்கள் கூறியது போல நாங்கள் அந்த 13 பேரை நாங்கள் எப்படி பகிர்ந்து அளித்த விதம், எங்களுடைய நாங்கள் நேர்மையானவர்களா, இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கானவர்களா, மாற்றுத்திறனாளிகளுக்கானவர்களா, திருநங்கைகளுக்கானவர்களா, நாங்கள் பெண்களுக்கானவர்களா என்பதை உங்களுக்கு அறுதியிட்டு கூறும். எப்படி நாங்கள் அந்த 13 பேரை கொடுத்தோம் என்றால், 13 ஒருவர் இந்து, ஒருவர் இஸ்லாமியர், ஒருவர் கிறித்துவர், ஒருவர் மூன்றாம் பாலினத்தவர். கண்டிப்பாக ஒவ்வொரு துறையிலும் ஒரு மூன்றாம் பாலினத்தவரை தேடி அந்த 13 துறைகளிலும் ஒரு மூன்றாம் பாலினத்தவருக்கு ஒரு விருதை நாங்கள் கொடுத்தோம். அதே போன்று ஒருவர் இளைஞர், கண்டிப்பாக ஒரு இளைஞருக்கு, ஒரு இளைஞிக்கு நாங்கள் அந்த விருதை கொடுத்தோம். அதற்கு பிறகு அந்த 13 75% உள்நாட்டில் கொடுத்தோம். 25% வெளிநாடுகளை சார்ந்தவர்களுக்கு, கனடா, சுவிட்சர்லாந்து, இலங்கை, பல பகுதிகளில் உள்ள எங்களுடைய பெண் தோழமைகளுக்கு, அங்கே உள்ள தொழில் முனைவோர்களுக்கு, அங்கே உள்ள கவிஞர்களுக்கு, அங்கே ஆராய்ச்சி செய்பவர்கள், மருத்துவர்கள் என்று கொடுத்தோம். அந்த விழாவை நாங்கள் ஜூம் ஐடியில் நடத்தினோம். அப்பொழுது அந்த சிறப்பு அழைப்பாளர்களாக 4 பேர் பங்கு பெற்றார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த 13 பேர்களுக்கும் கருத்தரங்கு வைத்து அந்த துறைகளில் பெண்கள் ஏன் 50% முன்னேறவில்லை என்று ஒரு கருத்தரங்கை நாங்கள் ஜூம் ஐடியில் நிகழ்த்திய போது, அதற்கு 2 பெண்களையும் 2 ஆண்களையும் சிறப்பு உரையாற்றுவதற்காக அழைத்தோம். அந்த சிறப்புரையாற்றை அழைத்த அந்த 4 பேரில் கூட 2 பேர் வந்து வெளிநாட்டவர்களாக இருந்தார்கள், வெளிநாட்டு பெண்கள். அந்த வெளிநாட்டு இருவரில் ஒருவர் ஆண், ஒருவர் பெண். அதேபோல் உள்நாட்டிலும் ஒருவர் பெண், ஒருவர் ஆண். அதிலும் தமிழ்நாட்டில் ஒருவர், தமிழ்நாட்டை கடந்து ஒருவர், வெளிநாட்டில் ஒருவர். அப்படி நாங்கள் எந்த இடத்திலுமே பாகுபாடு இல்லாமல், கனியன் பூங்குஞ்சனார் ஐயா அவர்கள் நம்முடைய மூத்தோன் முப்பாட்டன் கூறியது போல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த ஒரு கொள்கையும் எங்களுடையதில் இருந்தது. அதே போல புறக்கணிக்கப்பட்டவர்கள், இந்த சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கட்டாயமாக ஒவ்வொரு 13 துறைகளிலும் ஒருவருக்கு கொடுத்தோம் என்பதற்கு எங்களிடம் சான்றுகள் உண்டு. அதனால் நாங்கள் ஒன்றை நிகழ்த்தி காட்டியுள்ளோம். அதை மறுபடியும் இந்த அரசியல் துறையிலும் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சி இன்று அவசியமானது. இந்த கட்சிக்காக, நாங்கள் இந்த கொள்கைக்காக பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சார்ந்து அவர்களிடம் கேட்டோம். யாரும் அதிகப்படியாக 20% தாண்டி, ஐஜேகே கட்சியில் மட்டும்தான் 40% பேர் வந்து பெண்களை நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த நேரம் இந்த மற்றபடி நாம் தமிழர் கட்சியில் பாதிக்கு பாதியாக 50% கொடுத்திருக்கிறார்கள். மற்றபடி பார்த்தால் யாரும், பல கட்சிகள் வந்து அங்கீகாரத்திற்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் முழங்குகின்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் 0% கொடுத்துள்ளார்கள். 6 சீட்டு வாங்கி ஒன்று கூட கொடுக்கவில்லை மதிமுக, விசிக, யாரும் ஒருவருக்கு கூட, ஒரு பெண்ணுக்கு கூட அந்த 6 சீட்டுகளில் வந்து ஒரு பெண்ணை கூட கொடுக்கவில்லை. ஒட்டுமொத்த கட்சியும் பார்த்தால் 30-40 வயதுக்கு உள்ளான ஒருவரையும் காணவே இல்லை. ஒருவர் கூட 30-40 வயதுக்கானவரை இவர்கள் வந்து இளைஞர்களுக்கு முன்னுரிமை இங்கே தருவதே இல்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் இளைஞர்களோ இளைஞிகளோ 30-40 வயதுக்குள்ளும் அவர்கள் ஆள தகுதியானவர்களே, இந்த தமிழ்நாட்டை ஆள தகுதியானவர்களே. அவர்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பு ஒரு ஆலோசனை குழுவுக்கு உள்ளது. ஆனால் அவர்களும் ஆள தகுதியானவர்கள். இந்த தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கான தமிழ்நாடு, இது இந்தியாவே இளைஞர்களுக்கான ஒரு தமிழ்நாடு, வல்லரசாகி கொண்டிருக்கிறோம் என்கும் போது தமிழ்நாட்டில் இளைஞர்கள் ஆள யார் தடை விதிக்க முடியும்? அதனால் இளைஞர்களுக்காக. அதே போன்று பொருளாதார விடுதலை, ஒரு சமூகத்தில் முக்கியமான விடுதலை என்பது அரசியல் விடுதலைக்காக நாங்கள் துவங்கி இருந்தாலும் பொருளாதார விடுதலையும் முக்கியம் என்று, பொருளாதாரத்தில் வந்து ஒவ்வொருவரையுமே வந்து நாங்கள் ஒரு தொழில் முனைவோராக
உருவாக்கி கொண்டும் இருக்கிறோம். இப்போதும் அதை அறுதியிட்டு கூறுகிறோம், கட்சியாக மாறினாலும் எங்களுடைய பணி தொடர்ந்து நடக்கும். நாங்கள் உங்களையும் கார்ப்பரேட் லெவலுக்கு, நீங்கள் 10 லட்சமோ 20 லட்சத்திற்கு இயந்திரங்கள் வாங்கி நீங்கள் ஒரு இடத்தை வாடகைக்கு தேர்வு செய்து அதற்கு பிறகு நீங்கள் அந்த தொழிலில் நட்டமோ லாபமோ அடைந்து சோர்வடைந்து விடாமல் உங்களை காப்பதற்காக ஏற்கனவே இயந்திரங்கள் எல்லா கட்டுமானங்களும் உள்ள ஒரு இடத்தில் உங்களுக்கு பயிற்சி அளித்து அந்த இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு வருடத்திற்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதில் நீங்கள் தக்காளி சாறு தயாரிப்பது, சாக்லேட் தயாரிப்பது, அதிலிருந்து நீங்கள் வந்து நூடுல்ஸ் தயாரிப்பது, பிறகு ரைஸ் இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை. ஏன்னா இப்போது காலகட்டத்தில் வந்து அவசர உணவு வந்து அதிகமாக இதாகி கொண்டிருக்கிறது. அதனால் அவசர தேவைக்கான உணவாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை போன்றவற்றை நம்முடைய இளைஞர்கள் இளைஞிகள் தயாரித்து அவர்கள் சந்தைப்படுத்துவதற்கு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கற்றும் கொடுக்கிறோம். உங்களுக்கு பயிற்சி, அதற்கான இடம், அதற்கான இயந்திர உங்களுக்கு உதவி, இயந்திர உதவி உங்களுக்கு முக்கியமாக தேவை, இட வசதி எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்திலேயே நாங்கள் செய்து தருகிறோம். இது மட்டும் இல்லாமல் 4 வருடங்களுக்கு உங்களை ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக உங்களை வழிகாட்டி ஒரு இந்த சமூகத்திற்கு 5ஆம் வருடம் உங்களை நல்ல ஒரு தொழில் முனைவோராக மாற்றி உங்களை வெளியில் விடுகிறோம். அதுவரை உங்களை ஒரு அடைகாக்கும் குஞ்சு போல இந்த மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை உங்கள் கைகளுக்கு கொடுத்து பயிற்சியும் அளித்து அந்த இயந்திர உதவிகள், இயந்திர உபகரணங்களை நீங்கள் வந்து எளிதாக சென்று அடைந்து ஒரு மேல் அதிகாரி உங்களுக்கு வந்து துணை நின்று உங்களுடைய தொழில் வந்து நல்ல சிறக்கும் வண்ணம் உங்களுக்கு வந்து நாங்கள் செய்து கொடுப்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னால் நாங்கள் பல்வேறு விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சமூகத்திற்கு நாங்கள் அடையாளங்களோடு எதையும் இதுவரை நாங்கள் பதிவு செய்து விடவில்லை. இப்போது இளைஞர் இந்த ஜனநாயக கட்சி என்பது பொருளாதார விடுதலைக்கும் நாங்கள் உங்களுக்கு வழி ஏற்படுத்தி விட்டு தான் நாங்கள் வந்து பெரிய கருத்துக்களை கூற முடியும். ஆனால் பொருளாதார விடுதலை அரசியல் விடுதலைக்கும் முன்பாகவே எட்டப்பட வேண்டிய ஒன்று என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, பிரெஞ்சு புரட்சி என்ற ஒரு புரட்சி முதன் முதலாக உலகத்தில் வெடித்தது எதற்காக? பெண்களுக்கு சரியான கூலித்தொகையை கொடுக்கவில்லை. ஆண்களுக்கு ஒரு கூலித்தொகை, பெண்களுக்கு ஒரு கூலித்தொகை என்றதனால் தான் அந்த பிரெஞ்சு பெண்கள் அன்று மிகப்பெரிய ஒரு போர் கொடியை தூக்கி அந்த பிரெஞ்சு புரட்சி உருவானது. அதற்கு பிறகுதான் இந்த கம்யூனிசம் எல்லாமே இந்த உலகத்தில் வந்து பெரிய புரட்சிகளை எல்லாமே எடுத்ததற்கு காரணம், முதல் முதலில் ஒரு ரொட்டி துண்டுக்காக தன் பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை என்று தாய்மார்கள் கொடி போர்க்கொடியை தூக்கிய அந்த பிரெஞ்சு புரட்சி தான். அது பெண்களால் உருவாக்கப்பட்ட புரட்சி. எனவே அந்த புரட்சியையும் நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும் உள்ளது என்பதையும் இந்த மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொண்டு, இளைஞர்கள் இளைஞிகள் பெண்கள் தொழில் அதாவது வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம், அதில் நாங்கள் வந்து திருப்தி அடையாமல் எங்களுக்கு வந்து சரியான ஒரு சம்பளமோ அல்லது எங்களுக்கு சரியான ஒரு நிலையோ இல்லை என்பவர்கள் எங்களை அணுகும் போது, நாங்கள் உங்களுக்கு இந்த மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வந்து பயிற்சியும் கொடுத்து உங்களை வந்து ஒரு தொழில் முனைவோராக எங்களுடைய கண்காணிப்பில் உருவாக்கி 4 வருட காலம் உங்களுக்கு தொடர்ந்து அந்த உதவியை நாங்கள் தருவோம் என்பதையும் கூறிக்கொண்டு, இப்போது தேர்தல் முடிந்த இந்த நாள் நாங்கள் துவங்குகிறோம். அடுத்த தேர்தலுக்கு எங்களிடம் செயலும் இருக்கும், சொல்லும் இருக்கும். சொல்லும் செயலும் இணைந்ததுதான் அரசியல் என்பதை மாற்றி காட்டுவதற்காக தான் இன்று உங்கள் முன்னே நாங்கள் இங்கே இருக்கிறோம். சிறிய அறைகளிலிருந்து தான் பெரிய கட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் துவங்கியது. இன்று பெரிய கட்சிகளாக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு பூங்காவில் துவங்கியவர்கள் தான், உங்களுக்கு தெரியாததல்ல. அதனால் நாங்களும் இன்று ஒரு எளிமையாக ஒரு இடத்துல இங்கே இருந்து துவங்கி மக்களை சென்றடைவதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவையும் உங்களுடைய பேரன்பையும் தர வேண்டும் என்றும் இங்கே உங்களிடம் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. வேற பேச விரும்புறீங்களா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து ஒரு புதிய கட்சியை வந்தாங்க.